वेलकम टू पविस किचन। हेलो फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னதுன்னா, நெய்மீன் தாளிச்சு குழம்பு வைக்க போகிறேன். நான் வந்து எப்போவுமே பச்சையாக கூட்டு தான் வைப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா சைஸும் வைக்க தெரியும். அன்றைக்கி கொஞ்சம் நெய்மீன் வாங்கிட்டு வந்தாங்க, கொஞ்சம் சமைச்சிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், ஒரு 10 பீஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக ஒரு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மல்லிக்கீரை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் பொடியே நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வாயில் கற்கண்டு எடுக்கு. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து பொடியாக சாப்பர், என் சாப்பரில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல சின்ன வெங்காயம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்காமல் ஒரு பொடியாக, என் சாப்பரில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, ஒரு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி கொஞ்சம் தேங்காய் குழம்பு மசாலா மட்டும் ஒரு மசாலா அரைக்கணும், அவ்வளோதான். அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் வைக்க போகிறேன். மீன் குழம்பு தேங்காய் எண்ணெயில் வச்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் கீழே பார்த்துக்கோங்க, ஒரு ஆள் வெயிட்டிங்கில் இருக்குது கீழே. எப்போவுமே எங்கள் ஆறு மணி பேர் எப்போயும் இருக்குது. பப்ளு பப்ளு இப்பாரு, பா பா. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கால் டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் வெந்தயம். மீன் குழம்புக்கு முக்கியமாக வெந்தயம் நல்லா போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம், நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாதி மல்லிக்கீரை போட்டுக்கோங்க. மல்லிக்கீரை வந்து நிறைய போட்டால் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணால் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு வந்து பச்சை எங்கள் அம்மா கூட்டி வச்சு கொதிக்க வச்சு தருவாங்க, அதுதான் வைக்க தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன், யார்ட்டையும் பார்த்து கற்றுக்கலை. அப்படியே டிவியில் பார்த்து பார்த்து அப்படியே நானும் செஞ்சு பார்ப்பேன். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் சமையல் பண்ண முடியும். சமையல் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் அது வந்து மனசார இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான் செய்ய முடியும். நல்ல ஒரு வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்ல ஒரு வாசனை வருது. அது மண்சட்டியில் வைக்கும்போது இன்னும் ஒரு வாசனை கிடைக்கும். மண்சட்டியில் வந்து எப்போவுமே சில்வர் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது சட்டியோட ஆயுசு குறவு. எனக்கு ஒரு சட்டி அப்படி உடஞ்சி போச்சு. நல்ல ஒரு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பேருக்கு தேவையான குழம்பு இப்போ வைக்கிறேன். நல்ல ஒரு வாசனையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது.
பொண்ணு தான் வீடியோ எடுக்கிறது வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கா. நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும், திருப்பி அந்த நம்ம சட்டியில் வந்து ஒட்டாது. அதுக்காக தான் இந்த உப்பு இப்போ சேர்த்துறது. பாருங்கள், இப்போ பொடியாக கட் பண்ணனால டக்குனி வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி, நார்மல் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பில் சிம்மில் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும், ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காய் அரைப்போம். தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம குழம்பு மசாலையில எல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா நானே அரைச்சது. அதுலேயே வந்து வத்தல் பொடி போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் ஒரு அரை ஸ்பூன் வந்து வத்தல் பொடி போட்டுக்கணும். மஞ்சள் பொடி அதிலே சேர்த்துருக்கேன், அதனால் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும், அரை டீஸ்பூன். நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கிருச்சு, வெங்காயம் தக்காளி புயிஞ்சு பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து புளி எடுத்து ஊற வச்சு நல்லா வெந்நீரில் ஊற வச்சிருந்தா டக்குனு ஊறிடுச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவும் அதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை கூட்டி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க எப்படி இருக்கு, நீ மீன் மனமே வராது. மீன் வாசனை, மீன் சிலவங்களுக்கு மீன் கவிச்சு வடை பிடிக்காது, அவங்களாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப மீன் வாசனையே வராது. எல்லா துண்டு மீன், பாறை நெய் மீன், மாவளா, இது துண்டு மீனாக இருக்க குழம்பு எல்லாமே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏறக்குறைய ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும் நமக்கு சரி போக முடியல அப்படின்னு நினைக்கவங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவங்க இதே மாதிரி மெத்தடில் தான் வைப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு நாகர்கோயிலில் பிரபு ஹோட்டலில் சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு வந்து வீட்டில் அதே மாதிரி வச்சு சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க நீ பிரபு ஹோட்டலுக்கு எதுக்கு போனோம், வீட்டிலே சாப்பிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்டு அவங்க அந்த டேஸ்ட்டை வச்சு நான் அதே மாதிரி குழம்பு வச்சு படித்தேன். அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த பிரபு ஹோட்டலில் தான் இந்த மாதிரி மெத்தட் குழம்பு வச்சு சாப்பிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்புறம் இருக்குது, கொதிக்கட்டும், கொதிச்சப்புறம் மீன் போடலாம். நல்லா கொதிச்சிட்டு குழம்பு பாருங்கள். சிலவங்க குழம்பு வைப்பாங்கன்னு பார்த்துருக்கேன், நல்லா கொதித்து வத்தின பிறகு மீனை போட்டு அந்த பச்சை மீன் மாதிரி எடுத்து வச்சு அது எனக்கு பிடிக்கவே செய்யாது. எங்கள் மொத்தத்துலேயே நான் மீன் குழம்பு வந்து நம்ம பச்சையாக கூட்டி வைக்கும் போதே மீன் போட்டு நான் எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு வச்சு படிச்சிருக்க தந்தாங்க, அதில் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே இந்த கொதித்த உடனே மீன் போட்டுடணும். பாருங்கள் நான் மீன் போடுறேன், நெய் மீன் துண்டு. ஒரே டேஸ்ட்டில் சாப்பிடாம நம்ம அதை வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மீன் போட்டாச்சு, கொதிக்கட்டும் நல்லா. உடையாது, நல்ல மீன்னா உடையாது, ஐஸ் மீன்னா உடஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்கட்டும் கொஞ்சம், ஒரு 5 நிமிஷம்.
फ्रेंड्स पांग कुछ रेडी आड़सिया मीदी मलिकर अब मूड़ वचर और अंजु निम्सम कल्ची सापड़ें कुम टेस्टा इन ना की सापा इन टेस्टा फ्रेंड्स सिंपला और मीन कुछ सदम अच्छी रसम कुछ मुट परी सापे कुी सूपर टेस्ट सूपर सामें से फ्रेंड्स पिछड़ी इतमी मीन कुछ पांग अंज पत् निम्स रेडी आरक ओके फ्रेंड्स थैंक यू।